This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. BSN College of Engineering and Technology. அண்மை செய்தி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஏகனாபுரத்தில் இதுவரை 9 வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்மாயில் இணைப்பில் இருக்கிறார். இஸ்மாயில், வாக்குப்பதிவு தொடங்கி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் ஆயிருச்சு. இப்ப வரைக்கும் வெறும் 9 வாக்குகள் மட்டுமே பதிவு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த இவ்வளவு நேரத்துக்குள்ளாக எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருக்கும், அந்த பகுதியில எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க, எதனால இவ்வளவு குறைவா வாக்குகள் பதிவாகி இருக்கு விவரம்? பிரியதர்ஷினி, காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலைய திட்ட எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் மக்கள் பல்வேறு வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே இவர்கள் வந்து நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்தனர். இதனால் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்க நாடாளுமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணித்துள்ளனர். இந்த பகுதியில் தற்போது வரையிலும் 9 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த பகுதியில் 1400 மேற்பட்ட வாக்காளர்கள் உள்ள நிலையில் தற்போது 2 மணி நேரம் ஆகியும் தற்போது வரை 9 வாக்காளர்கள் மட்டுமே வாக்களித்துள்ளனர். மாவட்ட நிர்வாகத்தாலும் ஏற்கனவே இவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டாததால் தற்போது வரையிலும் ஊர் மக்கள் ஒருவர் கூட அந்த பகுதியில் வந்து வாக்காளர்கள் வந்து யாருமே வந்து வாக்களிக்காம உள்ளதுதான் வந்து குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் இதனை தொடர்ந்து நாகப்பட்டு கிராமத்திலையும் ஏற்கனவே இந்த தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் அவர்களும் இன்று தேர்தலை புறக்கணிக்க உள்ளனர். தற்போது மாவட்ட நிர்வாகத்தால் வந்து இந்த பகுதியில் வாக்காளர்கள் வந்து விரைந்து வந்து வாக்களிக்க வர வேண்டும் என்பதே அவர்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. பிரியதர்ஷினி, கிட்டத்தட்ட 1400 வாக்காளர்கள் இருக்கிற ஒரு பகுதியில 2.5 மணி நேரத்துல வெறும் 9 வாக்குகள் மட்டுமே பதிவாகி இருக்கு. அந்த மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்புல வந்து ஈடுபட்டிருக்காங்க. மக்களோட இப்ப மாவட்ட நிர்வாகம் தரப்பிலிருந்து ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த உறுதி கொடுத்தா நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு மக்கள் சொல்லும் பட்சத்துல அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க இஸ்மாயில்? பிரியதர்ஷினி, ஏற்கனவே மாவட்ட நிர்வாகத்தால் 2-3 முறை வந்து இந்த போராட்டக்காரர்களையும் ஏகனாபுரம் மக்களிடையும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். மாவட்ட ஆட்சியரும் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான கலைச்சொல்லி மோகனும் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் வந்து இந்த பகுதியில் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ஏற்கனவே பல முறை இவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் இவர்கள் முழுமையாக வந்து இந்த பகுதியில் வந்து வாக்களிக்க மாட்டோம் என ஏற்கனவே இவர்கள் முடிவெடுத்ததுனால இந்த பகுதியில் வந்து தற்போது வரை 9 வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. 1400 மேற்பட்ட வாக்காளர்கள் இந்த பகுதியில் இருக்கும் பட்சத்தில் தற்போது 2 மணி நேரம் எட்டியுள்ள நிலையில் தற்போது வரை 9 வாக்குகள் மட்டுமே பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரியதர்ஷினி, நீங்க குறிப்பிட்டது போல 600 மேலா வந்து ஏகனாபுரம் மக்கள் வந்து போராடி வந்தாங்க. இந்நிலையில இப்ப தேர்தல் புறக்கணிப்பையும் செஞ்சிருக்காங்க. இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை காட்டுது? ஒருவேளை தேர்தல் மேலையும் அரசியல் மேலையும் அரசு மேலையும் மக்கள் வந்து நம்பிக்கை இழந்துட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் இல்ல 600 போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்நிலையில இப்ப அது இன்னும் மிகப்பெரியதா ஒரு தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்காங்க அப்படிங்கறத எப்படி பாக்கலாம்? இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைய உள்ளதை தொடர்ந்திருந்தே வந்து 600 மேலாக பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பிரியதர்ஷினி, குறிப்பாக சொல்லணும்னா திருவுடவு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டம், மொட்டையடிக்கும் போராட்டம், திருநாமம் ஏந்தி போராட்டம் என பல்வேறு கட்ட போராட்டங்களை இந்த மக்கள் முன்னெடுத்து நடத்தி வருகிறார்கள். இவர்களுக்கு இந்த விவசாய நிலத்தில் வந்து விமான நிலையம் வேண்டாம் என்பதே முழுமையான இந்த போராட்டக்காரர்களின் நோக்கமாக உள்ளது. எனவே இங்கே வரக்கூடிய அதிகாரிகள் இந்த பகுதியில் விவசாய நில பகுதியில் வந்து விமான நிலையம் அமையக்கூடாது என்பதே இவர்களுடைய போராட்டத்துடைய நோக்கமாக இருக்கிறது. அவர்கள் இதற்கு உறுதி அளித்தால் மட்டுமே நாங்கள் வாக்களிப்போம் என ஏற்கனவே தெரிவித்திருந்தார்கள். எனவே அதிகாரிகள் அவர்களுக்கு இதுவரையிலும் எந்த ஒரு உறுதியும் அளிக்கவில்லை. எனவே தங்களுடைய ஜனநாயக கடமையை அவங்க வந்து ஓட்டு அளிக்க வேண்டும் என்பதே இந்த அதிகாரிகளினுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. பிரியதர்ஷினி, இப்ப வந்து தேர்தலை வந்து அந்த பகுதி மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. நீங்க விவரங்களை சொன்னீங்க, நன்றி இஸ்மாயில். This is more than a legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. BSN College of Engineering and Technology.